உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஏண்டி என்னமோ மாடியில காய வச்சவ சொக்காவ காணுங்கிற மாதிரி அக்காவ காணு இங்க வந்து நிக்கிற? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஹே வேண்டா, நீ வேற எந்த விஷயத்துல வேணா என்கிட்ட மோதிக்கோ, ஆனா எனக்கு அக்காவை மட்டும் கொடுத்துரு. அடியே லூசு, அதான் உன் அக்கா இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? போ இங்க இருந்து. இது பாரு, சும்மா இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நான் உன்னை அடிச்சேங்கிற காரணத்துக்காக, என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணத்தினால நீதான் என் அக்காவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. தயவு செஞ்சு என் அக்கா எங்க இருக்கான்னு சொல்லிடு, விளையாடாத. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் தாங்கிக்குவேன். ஆனா என் அக்காவை மட்டும் எதுவுமே பண்ணிராத. ஆவும் அவ ரொம்ப பயந்த சுபாவம். நம்ம பிரச்சனைய நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம். என் அக்கா கிட்ட உன் வீரத்தை காட்டாத. அவளை நான் இப்பவே பாக்கணும். என் அக்கா பார்வதி எங்கன்னு சொல்லு. இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன் அக்காவை கடத்தி வச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? இந்த பொண்ண முதல் தடவைய கை நீட்டு விட்டதே தப்புமா? அதான் ஆவுனா வீடேறி வந்து இவ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய், அன்னைக்கு நீ அக்கா மேல கை வச்சதுக்கே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும். அப்ப விட்டது இப்ப வரைக்கும் நீ தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்க. மரியாதையா வீட்டை விட்டு வெளில போயிடு, இல்ல கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவேன். சிவா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. லேடி டு லேடி நானே இதை டீல் பண்ணிக்கிறேன். நீங்க யாரும் குறுக்கு வர தேவையில்லை. அதுக்கு இல்லக்கா, அவ ரொம்பதான் சொல்றல்ல. சிவா அமைதியா இரு. இங்க பாரு குட்டி பொண்ணு, உன் அக்கா எங்க எவன் கூட ஓடி போயிருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் இங்க வந்து குதி, சரியா? என் அக்காவை பத்தி தப்பா பேசாத, அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அட யாரா இவ, ரிப்பேர் ஆன ரேடியோ மாதிரி சும்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா? ஏய், என்ன உனக்கு இதே வேலையா போச்சா? பணத்துக்காக நீ எப்படியெல்லாம் திட்டம் போட்டு ஒரு சீனியை கிரியேட் பண்றன்னு பாரு. முதல்ல என் தம்பியை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பணத்துக்காக மிரட்டிட்டு இருந்த. இப்போ உன் அக்காவை காணோம், நான் தான் அவளை கடத்தி வச்சிருக்கேன் நாடகம் ஆடி என்கிட்ட பணத்தை கறக்கலான்னு பாக்குறியா? சேச்சி, எதுக்கடே உனக்கு இப்படி ஒரு மானகெட்ட பொழப்பு? பணத்துக்காக இப்படி பண்றதுக்கு அழகாதான இருக்க, பேசாம. ஏய், யாருக்கிட்ட வந்து ஏங்குற? ஆள் அட்ரஸ் எல்லாம் போயிடுவ. யார் வீட்ல வந்து யாரை பார்த்து பேசிட்டு இருக்க? டேய் கட்டெரும்பு, நீ அமைதியா இரு. இங்க நாம சண்டை போட வரல. பார்வதி அக்கா இருக்கிற இடத்த கேட்டு அவளை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். அதுக்குன்னு இந்த அழுக்கு மூஞ்சிவனை பத்தி தப்பா பேசும், அதை என்ன பொறுத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? கரெக்ட்டா சொல்றாங்க. ஏய் செக்யூரிட்டி, இதுங்களை பிடிச்சி வெளியே தள்ளாம என்ன வாயை பார்த்துட்டு நிக்கிற? சொன்னா கேட்க மாட்டாங்க ஐயா, என்ன அடிக்க வர்றாங்க ஐயா. ஏய் செக், இத சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? சார், பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கீங்க, ஏன் சார் இப்படி சீப்பா நடந்துக்கிறீங்க? உங்க பொண்ணு என் அக்காவை கடத்தி எங்கேயோ வச்சிருக்கா சார், அனுப்பிவிட சொல்லுங்க சார். நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போயிடுறோம். ஐயா, இப்ப எதுக்கு எங்க நடு வீட்டுல வந்து நின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? உன் அக்காவை பத்தி எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, கிளம்பேண்டி. எதுக்கு சொன்னதையே சொல்லி சொல்லி சாவடிச்சிட்டு இருக்க? துர்கா, அந்த பொண்ணு சொல்ற மாதிரி நீ அவங்க அக்கா கடத்தி வச்சிருந்தானே விட்டுரு. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. அவங்க அக்கா எங்க இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. இப்ப எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தி பாவத்தை எடுத்துக்கிற நீ? சுமதி மேடம், பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சா? இனிமேதான் மேடம். இவரு ரொம்ப பேசுறாரு, அவரை ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு போ. பேசணும் பேசினா இப்படிதான் அசிங்கப்படணும். உங்களுக்குலாம் ஒரு நாள் இருக்குடி. நீயா போயிட்டா மரியாதை இல்ல அசிங்கமாயிடும். செக்யூரிட்டி என்ன பாத்துக்கிட்டு இருக்க? புடிச்சு வெளிய தெளியா இவங்க. சரிங்க. தெளியா. யோ வாயா வாயா.